பாராளுமன்ற தேர்தலில் போட்டியா என்ற கேள்விக்கு அது சஸ்பென்ஸ் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நாகாலாந்து உதய தினம் நிகழ்ச்சி ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரியில் வசிக்கும் நாகாலாந்து மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று அந்த மாநிலத்தின் பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினர் அப்போது நடைபெற்ற நடன நிகழ்ச்சியில் மாணவிகளுடன் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் சேர்ந்து நடனமாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநரும் முதல்வரும் அமர்ந்து பேச வேண்டும் என்று நான் பலமுறை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் என்றும் அப்போதுதான் பல தீர்வுகள் கிடைக்கும் என்றும் இதை பலமுறை நான் கூறியும் வருகிறேன் என்றும் குறிப்பிட்டார் தற்போது உச்சநீதிமன்றம் அந்த கருத்தை பதிவு செய்துள்ளது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சிதான் என்ற அவர் ஆளுநருக்கும் முதல்வருக்குமான நட்பு பாலமாக இருந்தால் அது மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு செல்ல மிகுந்த உதவிகரமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் இந்த கருத்தை தமிழ்நாட்டை பற்றிதான் குறிப்பிட்டிருந்தேன் என்றும் ஆனால் திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் என்னை கடிந்து கொண்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் சில பேர் சமூக வலைதளங்களில் கூட பதிவு செய்தார்கள் என்றும் இது என்ன குடும்பமா உட்கார்ந்து பேசுவதற்கு என்று குறிப்பிட்டார் ஆக இந்த விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமாக எது நடந்தாலும் எனக்கு மகிழ்ச்சிதான் என்றும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்து கொண்டு நீதிமன்றங்களுக்கு செல்லாமல் இணக்கமாக இருக்க வேண்டும் என்றும் ஆளுநர் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அரசு நிகழ்ச்சியில் நான் தான் விருந்தினராக செல்கிறேன் என்றும் அந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினரை அழைக்கவில்லை என்றால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாவேன் என கேள்வி எழுப்பினார் அதற்கு நான் எப்படி பொறுப்பாவேன் என்றும் அதிகாரிகளைத்தான் கேட்க வேண்டும் என்றார் எனினும் அரசு நிகழ்ச்சி என்றால் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் மக்கள் நலனுக்காக பங்கெடுக்க வேண்டும் என்றும் இதை திரித்து அரசியலாக்க வேண்டாம் என்றும் கூறினார் எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் வேற்றுமை பார்க்க வேண்டாம் என்றும் நான் எல்லோருக்கும் பொதுவானவர் என்றும் குறிப்பிட்டார் தான் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு தன்னை கேட்காமல் அழைப்பிதழ் அடிக்கக்கூடாது என்ற உத்தரவு நான் போடவில்லை என்றும் அது அரசு செயலரின் சுற்றறிக்கை என்றும் பதிலளித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பதிலளிக்கையில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பாக பிறகு அறிவிப்பேன் என்றார் தற்போது ஆளுநராக இருப்பதால் அது குறித்து பேச முடியாது என்றும் தேர்தலில் போட்டியிடுவது என்பது தற்போது வரை சஸ்பென்ஸ் என எதிர்பார்ப்புடன் முற்றுப்புள்ளி வைத்தார் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக அமலாக்கத்துறை பாஜக இன்கம் டேக்ஸ் பாஜக அதுக்கப்புறம் வேற எதில் பாஜக சேர்ப்பீங்க சேர்த்துருங்க நீங்கள் அதாவது மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த ஒன்றுமே இல்லை போலீஸ் திமுக போலீஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாமா அதாவது அமலாக்கத்துறையில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது அங்கே போய் அது வந்து சென்ட்ரல் ஏஜென்சி ஸ்டேட் ஏஜென்சி போய் நாங்கள் இதெல்லாம் சர்ச் பண்ணி தான் ஆவோம் ஒருத்தர் தப்பு பண்ணார்னா எல்லாரும் தப்பு தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்போ ஒரு அமைச்சர் வீட்டிலருந்து பிடிச்சாங்கன்னா உடனே எல்லா அமைச்சரையும் கொண்டு பார்க்குறோம் அதுக்கு வந்து ஒரு வழிமுறை இருக்கிறது நடைமுறை இருக்கிறது ஒருத்தர் தப்பு கண்டுபிடித்தார்கள் என்றால் அதை விசாரிக்க வேண்டும் அது விசாரிக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கிறது அதற்கென்று அதிகாரிகள் இருக்கிறார்கள்